ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாேருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதை வந்து எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோவை இப்போ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி இயர் அண்ட் இந்த வீடியோவை நாளைக்கு காலில் பார்க்குற அனைவருக்கும் ஹாப்பி இயர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடர்ந்து நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜன்வரி பிப்ரவரியில் நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணோம் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ஆரம்ப காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதம் ஸ்டடி மெட்டீரியல் தான் போட்டுகிட்டு இருந்தேன் அதை தொடர்ந்து இப்போ தான் அந்த ஜாப் நோட்டீஸ்லாம் போட்டுருக்கோம் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது ஸோ இரண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இப்போ புதுசாக வரப்போகுது ஆனால் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல நண்பர்கள் வந்து உங்களோட தேர்வை நீங்கள் மிஸ் பண்ணதாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இன்டர்வியூல மிஸ் ஆனதாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கலில் வந்து போனதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் மூலியமாக நீங்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதையெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து இருக்கக்கூடாது ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நைட்டோடு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஓரம் கட்டி அதெல்லாம் தூக்கி மூட்டை முடிச்சிலாம் கட்டி ஓரம் வச்சுருங்க ஸோ இரண்டாயிரத்தி பதினெட்டு காட்டிலையும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது நமக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த இந்த நியூ இயர் வந்து எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அதல்லாமல் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் என்ன தவறு பண்ணீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணாமல் ஸோ முன்கூட்டியே அதுக்கு வந்து நீங்கள் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை வந்து நீங்கள் வெற்றிகரமாக சக்ஸஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த ஒரு உறுதிமொழியை இன்றைக்கி நைட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் அதை எல்லாத்தையும் தூக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டோட பேக்கில் தள்ளி விட்ருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு புது மனுஷனாக பிறந்து இந்த வரக்கூடிய தேர்வுகள் அனைத்தையும் நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணி எல்லாரும் வந்து இந்த அரசாங்க வேலையில் இருக்கணும் அதுதான் வந்து என்னுடைய ஆசை ஓகே அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுக்கல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த நியூஸில் வந்து நியூஸ் போட்டிருந்தாங்க ஸோ இயர் எண்ட் ஆஃப் முன்னாடி வந்து நாங்கள் வந்து அனவுஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசி துறையில் வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் வர போகுது அது எந்த மந்தில் வந்து அந்த நோட்டிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டெனடேட்டிவான ஒரு நாட்கள் வந்து வெளியிடுவாங்க அதை எல்லா அந்த அடிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இல்லை என்னென்ன போஸ்ட்லாம் வந்து வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்லர் கால்லாம் போட்டு கொடுப்பாங்க ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆனுவல் பிளானர் மூலியமாக நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இரநூத்தி பத்தொம்போதில் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் ஃபோர் விஏஓ எக்ஸாம் வந்து இப்போ வந்து நமக்கு எப்போ வரும்னு நமக்கு தெரியாது ஸோ இந்த ஆனுவல் பிளானெலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க மே மாதம் வந்து வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ மே மாதம் வந்து அந்த ஆனுவல் பிளானர் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முடியாது நாலு மாதம் முன்னாடியே நீங்கள் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கான ஸ்டெடி மெட்டீரியல் சேர்க்கறதா இருக்கட்டும் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் வந்து தேர்வுக்கு வந்து தயாராக இருக்க முடியும் இதுதான் வந்து இந்த ஆனுவல் பிளான் மூலியமாக உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதை தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான என்னென்ன வேலை வாய்ப்புகள் வரப்போகுது டிஎன்பிசியில் ஸோ அது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து வாய்ப்புகள் அது எப்போ நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆனிச்சு அந்த டேட்டு மற்றும் அது எக்ஸாம் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்ற இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்டாக வந்தால் எல்லா டிஎன்பிஎஸ் வேலைவாய்ப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து முக்கியமாக பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம ஆவலுடன் நிறையா பெரும் எதிர்பார்த்துட்டு இருக்க தேர்வு என்ன பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் டூ வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்லாம் இருக்குது அண்ட் அதெல்லாம் மட்டும்னா குரூப் ஃபோர் விஏஓ எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ இது வந்து நம்ம மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்டுருப்பீங்க ஸோ அந்த வேலைவாய்ப்புகள்லாம் எப்போ வருது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் மற்ற இதர டிபார்ட்மெண்ட் மற்ற இதர போஸ்டிங்லாம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே லிங்க் இருக்குது மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணி என்னென்ன வேலை வாய்ப்புலாம் வரப்போது நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இந்த பிடிஎஃபில் இருக்கா இல்லை அப்படிங்கிற பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதை பற்றின ஏதனா நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இந்த பிடிஎஃபில் இல்லை அப்படின்னா அதை பற்றி நான் என்ன நியூஸ் கிடைச்சிச்சு அதில் வருமா இல்லை பிடிஎஃபில் இல்லாமல் போயிருக்கலாம் ஸோ அதை பற்றி நியூஸ் கிடச்சால் நான் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இல்லாமல் இதில் இருக்கிறது இல்லாமல் முக்கியமான வேலை வாய்ப்பில் இதில் இல்லை வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் முக்கியமாக வந்து குரூப் ஒன் இதுங்களா காம்பினன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீஸ் வந்து எப்போ வராது இருக்கும்போது ஜனவரியில் வந்து வர இருக்குது இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு மந்த்து தான் கொடுத்துருக்காங்க அது வந்து கட்டாயம் வருமா அப்படின்றது இல்லை ஜனவரி வரலாம் அப்படின்னா பிப்ரவரியில் கூட வரலாம் ஓகேங்களா அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நிறையா விதமான போஸ்ட்டு அது ரெக்யூர்மெண்ட் என்ன அதோட என்ன சர்வீஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ அப்புறம் டூ ஏ சர்வீஸ் அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் வந்து வர இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வர இருக்குதுன்னா மே மாதத்தில் வர இருக்குது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ வந்து மே மாதம்லாம் வரலாம் அப்படிலாம் ஜூன் ஜூலையில் கூட வரலாம் அதுக்கு முன்னாடியே கூட ஏப்ரலில் கூட வரலாம் சொல்கிறது நம்ம கேள்வி எதுவுமே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறையா கொடுத்தாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபார்மன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இந்த மாதிரி நிறையா போஸ்ட் நேம்லாம் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே இருபத்தி ஒன்றாவதாக இருக்குது குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் மற்றும் வி ஏ இந்த போஸ்ட்டுக்கான எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆக இருக்குது அப்படின்னா ஜூன் வந்து கொடுத்துருக்காங்க மேபி ஜூன் ஜூலையில் கூட வரலாம் அதுக்கு முன்னாடியே கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் இருக்கிற மந்த்தை நீங்கள் வந்து ஒரு அன்னைக்கு தான் வர ஜூனில் தான் வர போகுது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸாம் வந்து இப்போ ஜூன் மாசமே வர அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இப்போலேருந்து நான் வி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் க்ளாஸ் போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து போகலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஆன்வல் பிளானர் வந்து அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி சார் பல வந்து ஆஃபீஸலாக வந்து வெளியிட்டிருக்காங்க இதுதான் வந்து இரண்டாயிரத்தி புதிய ஆனுவல் பிளான் ஸோ இதன்படி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரிசையாக ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க ஓகே ஸோ நீங்கள் எதிர்பார்த்த வேலை வைப்பு இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கா இல்லைங்க அப்படிங்கிற மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுவோம் மறந்துடுங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ லைக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வருஷம் அப்படின்னா ஸோ விடிஞ்சு தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு விடிவாளம் பிறக்கும் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம எதிர்பார்த்த வேலை இப்போ கிடைக்கும் நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருப்போம் அப்படின்னு நினச்சி உறுதிமொழி எடுத்துக்கோங்க இந்த கெட்ட விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு நல்ல விஷயத்த மட்டும் கூட வச்சுக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது நல்லபடியாக தோ துவங்குங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து மிகப்பெரிய ஹாப்பி இயர் நான் வந்து இந்த நேரத்தில் சொல்லுவேன் அதே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ சன் சிட்டி சார்பாக என்னுடைய சார்பாகவும் மிகப்பெரிய ஆழ்ந்த பட்சியம் சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு ஒரு வேலை இப்போ பற்றியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதெல்லாமே நாளைக்கு காலம் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன உறுதிமொழியை எடுக்க போகிறோம் நாளைக்கு காலையில் நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கு நினைச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ரொம்ப நேரம் பேச்சு நான் மொக்கப்பட விரும்பல ஸோ நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன் மீண்டும் ஒன்ஸ் ஒன் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தட்டபோபாய்